ஏதாச்சும் பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் பார்க்க போகல, நான் கொஞ்சம் பேச போகிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ இதில் ஆட் பண்ணி விட போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எந்த வீடியோ நான் ஆட் பண்ண போகிறேன்னா இதில் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா, ஆக்சுவலாக வீக்கெண்டில் வந்து நமக்கு ஃபன் பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, இருந்தாலும் ஒரு பேச்சு. பட் எங்கே போனால் நமக்கு ஹாப்பி அண்ட் குட் வைப்ஸ் அண்ட் மைண்ட் ரிலாக்ஸேஷன், நிம்மதி, அப்படி சமாதானம், அப்படி எங்கே போனால் கிடைக்கும். நம்ம போனால் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மூவிஸ், பீச், பார்க், மால், ஷாப்பிங்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரிப்பு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் விடுங்க. அதே மாதிரி ஆனால் லோ பட்ஜெட்டாக இருக்கணும். நம்ம கமிட்டடாக ஃபேமிலியாக போகாட்டியும் சிங்கிளாக போனாலும் என்ஜாய் பண்ணணும், நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், இங்கேயும் கொஞ்சம் சமாதானம் இருக்கணும், மொத்தத்தில் கொஞ்சம் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், ஃபீல் குட், அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பண்ணணும்னா எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ரிலாக்ஸேஷன் அண்டு பீஸ்ஃபுல் வைபு, ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் இந்த வீக்கெண்டில், அதாவது பிஃபோர் நடந்து முடிஞ்ச அந்த வீக்கெண்டில் நான் ஒரு இடத்துக்கு போனேன். எங்கே போனேன்னா, மூவிக்கு போகலான்னு பார்த்தா டிக்கெட் கிடைக்கல, ஓகே அது அன்வான்ட் டாக்கு, ஓகே அதை விட்டலாம். ஸோ நான் எங்கே போனேன்னா ஜூக்கு போனேன். ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி 2-3 டைம்ஸ் போயிருக்கேன், ஆனால் இந்த டைம் ஜூக்கு போனப்போ தான் நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத சம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் ஷூட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, ஏன்னா நாங்கள் போனது என்ஜாய் பண்ணதுக்கு நான் என்னோடய ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வேண்டி தானே போனேன். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ ஒரு 15 அனிமல்ஸ் அண்டு சம் பேர்ட்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த ஷூட் பண்ண வீடியோ, அதாவது நான் நேரில் போய் விசிட் பண்ணி நான் என்ஜாய் பண்ண அந்த வீடியோஸை தான் நான் இப்போ இந்த வீடியோ, நான் இப்போ இந்த டாக்கிங் கூடயே ஆட் பண்ணி விட போகிறேன். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மொக்கையாக இதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் கூட நீங்கள் சொல்லலாம். பெஸ்ட்டாக ஏதாச்சும் நான் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை என்கிட்ட சொல்லலாம், நான் ட்ரை பண்ணுறேன் பெஸ்ட்டாக, ஏன்னா நான் ஒரு நியூ புது யூடியூபர். பெருசாக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம், ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுதானே. ஸோ அதுக்கு தான் இந்த முயற்சிகள் எல்லாமே. ஓகே, முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அதிகமாகலாம் பேச விரும்பலை, சீக்கிரமாகவே அந்த வீடியோ ஆட் பண்ணி விட்றேன், பாருங்கள். ஷிம்பான்ஷி, இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் ஜூக்கு என்ட்ரி அனுப்பவும் பார்த்த அனிமல். இது வந்து ஃபேமிலியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கு. இந்த அந்த லெஃப்ட் சைடு போகிறாங்கல்ல, அவங்க தான் ஃபீமேல், வயிற்றில் வர குட்டியை வச்சுருக்காங்க. அந்த பக்கம் சோலோவாக போகிறது தான் நம்ம தலைவர் மேல். ஆம்பளை 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 இந்த ஃபேமிலியெல்லாம் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. செம்ம லைக் தான் போங்க. இந்த இது வந்து நம்ம பியர்ஸ் கரடி, இவர் சோலோ ரைட் தான், வாக்கி ரைட் மாதிரி சோலோ ரைட் பண்ணிகிட்ருக்காருங்க ஜூரில். இவங்களையும் ஃபேமிலி எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, செம்ம தான். நெக்ஸ்ட் இந்த வந்தாச்சுங்க இந்தியன் பைசன், காளை பெருமை, அப்படி எப்படி எல்லாமே சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் வேற பாகுபலி மாடுன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆனால் ரியலாகவே நீங்கள் இந்த வீடியோலலாம் பார்க்குற மாதிரி இல்லை சரியா, நேரில் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் செம்ம மஸ்குலராக ஜிம் பாடி மாதிரி அப்படி இருக்குது. இதெல்லாம் ஒரு இடி இடிச்சா எங்கே நம்மலாம் இருப்போமா இல்லையானே தெரில. இந்தாங்க ஃபைனலாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்கணும்னு நினச்சது இந்த டைகர் தான். ஸோ லாஸ்ட்டாக நான் டைரெக்டாக இங்கே வந்துட்டேன், லைன் ஷூட் பண்ணேன், லைன் பக்கம் போனேன், ஆனால் சரியாக எடுக்க முடியல, அதான் இங்கே வந்து டைகரை ஷூட் பண்ணலான்னு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்த நேரம் வீடியோ ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் பாருங்கள், அது அங்கே தனியாக போயிடுச்சு, ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. சரி ஓகே, ரிட்டர்ன் வருதான்னு பார்ப்போம், வந்துச்சுன்னா கிளியராக ஒரு வீடியோ தரும். என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருந்தாங்க, நிற்க வேற செய்யுது, அது இதமாக பண்ணிட்டு போய் விடுங்க. இங்கே பாருங்களேன் ஃபேமிலிஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்து எல்லாருமே என்ஜாய், செம்ம ஹாப்பியாக. இங்கே பாருங்கள், ஏ இங்கே பாருங்கலாம் சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நானும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க மட்டும்தான் பார்க்கணுமா, நான் பார்க்கக்கூடாதான், பார்ப்போம். ரொம்ப நேரமாக அங்கேயே நிற்கிது, வருமானு தெரில, பார்க்கலாம், முடிஞ்சால் நான் இன்னும் ஷூட் பண்ணி காமிக்கிறேன்.
இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக யூடியூப்ல போடுவேன் சரியா. இதோட பேர் ராயல் பெங்கால் டைகர். இந்த போர்டு வேறு வச்சுருக்காங்க, அந்த போர்டில் உங்களுக்கு பேராக தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இதுக்கு மேலே ஜூம் பண்ணால் சரியாகுதுங்க, அது மாதிரி பிளர் ஆயிரும். டைகர் இந்த பக்கம் தான் வருது, பட் பேட் டைம் ஒழிஞ்சு கிடச்சி இந்த பக்கம் வர மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வண்டி சர்வீஸ் வேறு இருக்குங்க விசிட்டர்ஸுக்கு, பேட்டரி சர்வீஸ் தான். இங்கே வருது, குடிக்கிறதுக்கா குடிக்கிறதுக்கான்னு தெரியல, இதுக்காக வருது. ஓகே, தண்ணி குடிக்கிறது தான், குடிக்க தான் வந்துருக்கு. மேலே ஏறும் நினைக்கிறேன், நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணி கூட மேபி நல்லபடி எடுத்து காமிக்கிறேன். ஐயோ, அது அங்கே படுத்துருச்சே. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு குளிக்கணும், அது கண்டிப்பாக. நமக்கே இப்படி இருக்கும்போது பாவம் இருக்கும், அனிமல் அதுக்கு எப்படி இருக்கும். ஐ திங்க் இனிமேல் அது தனியாக எங்கேயும் வந்துருச்சு, நீ சீக்கிரமாக வர மாதிரி ஐடியா இல்லை நினைக்கிறேன். ஸோ நான் நடைய கட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வீடியோவில் புதுசாக அனிமல்ஸை மட்டும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு புது அனிமலாக மிருகமாக இவனே வந்திருக்கானே அப்படின்னு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க சரியா. நான் மிருகம்லாம் இல்லை, ஆக்சுவலாக நான் இதுக்கு இப்போ இந்த லாஸ்ட்டாக நான் மறுபடியும் நானே எதுக்கு வந்தேன்னா இதுக்கு தான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் ப்ரொஃபஷ்னலாக இருக்குல்ல, தேவையில்லை. மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வீடியோ அப்லோட் பண்ணி மறுபடியும் பார்க்கலாம். ஓகேவா? எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஏதோ சொல்ல நினச்சேனே, சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா. அதுக்கப்புறம் இனி போடுற வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மேலே ஒரு பெல் இருக்கும், அதை ஒன்று கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் பேசுகிறேன் நான். எனிவே ஓகே, பை, டேக் கேர். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம், சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் சரியா.